அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்தூ பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி சையதுனா அபு ஹுரை அரு அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் முஹம்மதின் உயிர் யாருடைய கையில் உள்ளதோ அந்த அல்லாஹின் மீது சத்தியமாக இந்த இறுதி சமுதாயத்தில் உள்ள எந்த இனத்தை சார்ந்த மனிதராக இருந்தாலும் சரி அவர் என்னுடைய மார்க்கத்தினை கேள்விப்பட்ட பிறகும் கூட நான் கொண்டு வந்த மார்க்கத்தை நம்பிக்கை கொள்ளாமல் இறந்துவிட்டால் அவர் நரகவாசிகளில் ஒருவராகவே இருப்பார் என்று கண்மணி நாயகம் ரசூல்லாய் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அருளிய ஹதீஸ் சஹீ முஸ்லீம் என்ற நூலில் இருநூற்றி நாற்பதாவது எண்ணில் கூறப்பட்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே மேற்கூறப்பட்ட ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால் கண்மணி நாயகம் ரசூல்லாஹ் இல்லா அலி அவர்கள் இந்த உலகம் முழுவதற்கும் இறை தூதராக அனுப்பப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் ஜின் மனித இனத்திற்கும் தூதராக இருக்கிறார்கள் என்றும் மற்றும் எல்லா இனத்தை சார்ந்த மனிதர்களுக்கும் அவர்கள் இறை தூதராகவே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது இதுதான் இறுதி நபித்துவம் என்பதாகும் அல்லாஹுஜல் அஷானஹூ தாலா இந்த இறை தூதர் கண்மணி நாயகம் ரசூல் உள்ளாஹ் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுக்கு வழங்கிய தனிச்சிறப்புகளில் அவர்களை இறுதி தூதராக ஆக்கியது இந்த இடத்திற்கு நபி அவர்களுக்கு பிறகு யாருமே வர இயலாது என்பதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனித்துவம் என்பதை விளங்க வேண்டும் அல்லாஹுஜில் அஷானஹூ தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா அல் ஹசாப் என்ற அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனத்தில் அருளுகின்றான் முகம்மத் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் உங்களில் ஆண்களில் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை மாறாக அல்லாஹின் தூதராகவும் நபிமார்களின் முத்திரையாகவும் இருக்கிறார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற வசனத்தை அல்லா சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனம் மகான அபா அபாம் இர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூநீன் வகான் அல்லாஹு அலீமா என்று அல்லாஹுஜல் ஷானு தாலா சொல்லி தருகின்றான் அன்பு சொந்தங்களே கண்மணி நாயகம் ரசூல்லாஹல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறக்கூடிய மற்றொரு ஹதீஸ் திருமதியில் இரண்டாவது இரண்டாயிரத்து நூற்றி தொன்னூற்றி எட்டாவது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபித்துவம் தூதுத்துவம் என்னோடு முடிந்துவிட்டன எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லு அலைவசல்லம் அவர்கள் அருளினார்கள் அன்பு சொந்தங்களே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லு அலேசல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தனிச்சிறப்பு சிறப்பு தனித்துவம் என்பது அவர்களுக்கு சிறப்பை தருவது என்பது ஒரு பக்கம் இருக்க அத்தகைய நபியினுடைய உம்மத்தாக நாம் பிறந்திருப்பது நமக்கு வழங்கப்பட்ட மாபெரும் அருட்கொடை என்பதை நாம் விளங்க வேண்டும் எனவே இவ்வளவு அற்புதமான சிறப்புக்குரிய நபியின் உம்மத்தாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த நபிக்கு எவ்வளவு முகப்பத்தானவர்களாக இருக்க வேண்டும் அந்த நபியை எவ்வளவு நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த நபியை எவ்வளவு பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நமக்கு நாமே ஒரு உறுதிமானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் நபியை அன்பு வைப்பதும் நபி சல்லா அலி வசல்லம் அவர்களினுடைய அடிச்சுவடுகளை அணு அணுவாக பின்பற்றுவதும் நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லி அன்பையும் முகப்பத்தையும் பெற்றுத்தருவதோடு கண்மணி நாயகம் சல்லா அலுவலம் அவர்களுடைய மேலான ஷஃபாத்தையும் அன்னாருடைய புனிதமான கரங்களால் ஹவுதுல் கௌசர் தண்ணீரை அருந்தக்கூடிய நசீபையும் அன்னாரினுடைய அருகாமையையும் நமக்கு பெற்றுத்தரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அப்பேற்பட்ட நர்பாக்கியத்திற்குரியவர்களாக நம்மை அல்லாஹு தாலா ஆக்கியருள்வானாக யா அல்லாஹ் எங்களுடைய கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்ற சொர்க்கத்திலே நாங்கள் குடியிருப்பதற்குரிய நர்பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பாயாக அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா